இன்றைக்கி காலையில் பேப்பர் எடுத்து பார்த்த உடனே ஹெட்லைனாக ஒரு செய்தி, பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு. நம்ம நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்காரு. ஓகே ரைட்டு, எந்த நாட்டுக்கான நாடாளுமன்றத்துக்கு அவர் போயிருக்காரு, இவ்வளோ ஹெட்லைனாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பர்லேயும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா பேப்பர்லேயுமே வந்து பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வந்தார், நாடாளுமன்றத்துக்கு வந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிப்பா, எந்த நாட்டு நாடாளுமன்றத்துக்குப்பா அவர் போனார் அப்படின்னு கேட்டால், இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துக்கு மக்களவைக்கு போயிருக்காரு அப்படின்னு. அவர் இந்தியாவோட பிரதமர் தானே, இந்தியாவோட பிரதமர் தானேயா, இந்தியாவோட பிரதமர் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறது எதுக்கையா ஹெட்லைனாக போடுறீங்க அப்படின்னு கேட்டால், பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வர்றதே ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக மாறி போயிருக்கு இந்தியாவில். அப்போது இவர் எந்த நாட்டுக்கான பிரதமர், இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து பார்வையாளராக வந்து கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தலைப்பு செய்தி கரெக்டாக. இதே இது சோமாலியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் நம்முடைய மக்களவையில் வந்து கலந்துக்கிறாரு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான்கான், சிறையில் இருக்கக்கூடிய இம்ரான்கான் நம்ம மக்களவையில் வந்து கலந்துக்கிறாருன்னா அது தலைப்பு செய்தி. ஆகா, பெரிய அதிசயம் பாடு, நம்ம நாட்டு பிரதமர் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில், யோ அது அவனோட வேலையா, அதுக்கு தாயா நம்ம வந்து அவன் சம்பளம் கொடுத்து நம்மளுடைய வரிப்பணத்தில் வந்து நீ எங்களுக்காக போய் பேசு அப்படின்னு சொல்லி, எங்களுக்காக நல்ல திட்டங்கள் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவரை மொத்த நம்ம என்னுடைய முதல் வேலைக்காரன் யார் தெரியுமா, என்னுடைய முதல் வேலைக்காரன் பிரதமர் தான். ஏன் அப்படின்னா, ஓட்டு போட்டு தான் பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்கேன் நான். எனக்கு மட்டும் இல்லை, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல நீங்கள், உங்களுக்கும் முதல் வேலைக்காரன் யார் அப்படின்னா பிரதமர் தான். அதுக்காக வந்து நம்ம வீட்டை கூட்டி பொறுக்கிறது அவருடைய வேலை கிடையாது, வேலைக்காரன்னா நீங்கள் அப்படி கிடையாது. நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்காக நான் நல்லது செய்வேன் அப்படின்னு நம்மக்கிட்ட வாக்கு கேட்டு வந்த ஒரு மனுஷனுக்கு, போனால் போது பொழைச்சிப்போ, நீயும் சாப்பிட்டுக்கோ, நீயும் சோறு திண்டுக்கோ, எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு எங்களை வழி மட்டும் விடு, எங்களுக்கு விவசாயம் தெரியும், எங்களுக்கு வேலை செய்ய தெரியும், எங்கக்கிட்ட படிப்பு இருக்குது, எப்படி எங்கக்கிட்ட பண்பாடு இருக்குது, எங்கக்கிட்ட அறிவு இருக்குது, ஆனால் இது எதுவுமே இல்லாத ஏழை தாயின் மகனாக இருக்கக்கூடிய உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்திய மக்கள். அப்போது இவ்வளோ பெரிய வாய்ப்பை எப்படி அழகாக தக்க வச்சுக்கணும் இல்லையா. இப்போ இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த இந்திய மக்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதர சகோதரி ரெண்டு பேர் நடமாடும் பொணம் மாதிரி கூப்பிட்டு போனாங்களே உங்கள் ஆளுங்க. அப்போது இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும், அதனால தானே இம்பட்டு காலம் வரவாமல் இருந்திருக்கீங்க. உங்களை வர வைக்கிறதுக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாளுக்கு முதல் நாள் வந்து நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் பேசுகிறத ரெண்டு மணி நேரம் வாயிலேயே பேசுவீங்க, அந்த ரெண்டு மணி நேரம் வாயிலேயே பேசுகிறத மக்கள் வந்து, ஆகா மோடி பேசிட்டாருப்பா, இவ்வளோ பெரிய மனுஷன் பார் பேசிட்டா. அதுக்கு முதல் நாள் லீவே எடுக்காத மனுஷன் அமித்ஷா, லீவே எடுக்காத மனுஷன் மோடி, ஏன் இம்புட்டு நாள் வரவே இல்லைன்னு சொல்லி அம்புட்டு பேரும் கடந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அவர் லீவே எடுக்கலை, இந்தியாவுக்காக 17 மணி நேரம் உழைக்கிறாருன்னு வாய் குசாமல் போய் சொல்கிறீங்க. அதுவும் இந்த டை அடிக்காமல் வந்து வெள்ள முடியோடு வந்து ஒரு அம்மா சுற்றிக்கிட்டு தெரிவாங்க, அவங்க பேர் என்ன, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவங்க என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் டிஎம்கே அமைச்சர்களையும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களையும் வந்து ஏவாவாலாம் வம்பு கழுத்துருக்காங்க. ஸ்மிருதி ராணி என்ன அப்படின்னா, ஆராசாவை ஜெயிலுக்கு போக அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த வேலை, நம்ம நடிகையாக இருந்தோம், அதுக்கப்புறம் சில பல வேலைகள்லாம் செஞ்சுது, சிலிண்டர் தூக்கி தான் நம்ம அமைச்சர்களாக ஆனோம், அதெல்லாம் மறக்கக்கூடாதா இல்லையா. இப்படிப்பட்ட வேலையை செஞ்ச ஸ்மிருதி ராணி மாண்புமிகு அமைச்சர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே எம்எல்ஏ எம்பிக்களை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றியும் தரக்குறைவாக பேசுகிறதுங்கிறது உங்களோட ரேஞ்சை நீங்களே இறக்கிக்கிறீங்க, அதுதானே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் பேசின பேச்சு தொல்காப்பியத்தெல்லாம் கொடுத்துளிக்கிறாங்க. இந்த பக்கம் திரௌபதியை பிடிச்சி கனிமொழி அவர்கள் இழுத்தாங்க அப்படின்னா, இந்த பக்கம் என்னன்னா ஜெயலலிதாவை பிடிச்சி யார் சேலையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன், எப்பா இறந்து புதைத்த செய்தியாச்சே, என்னது காமராஜர் செத்துட்டாரா, காந்தி செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி நிர்மலா சீதாராமன் எங்கிட்டிருந்துதான் அந்த ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏங்க இவ்வளோ விஷயம் ரெடி பண்ணுறீங்களேங்க, மணிப்பூரில் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கேன், மணிப்பூரில் அவ்வளோ வன்முறை நடந்துக்கிட்டு இருக்கேன், ஹரியானாவில் வன்முறையை கட்டவிழ்த்து
எடுத்து விட்டீங்களே, இப்போ அதையெல்லாம் வந்து மேக்சிமம் வித்தின் 48 hours ஒரு கவர்மெண்டால் அடக்குமுறையை ஒடுக்கிட முடியுமே, அம்புட்டு பேரையும் சமாதானப்படுத்திட முடியுமே, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறை என்னாச்சு, துணை இராணுவம் என்னாச்சு, நீங்கள் தான் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களே களவாடி போயிடுச்சுன்னு நினைக்க சொல்கிறீங்க. சீனாவிலேருந்து நாளைக்கு போர் தொடுத்து வர்றாங்க அப்படின்னா இங்கேருந்து சண்டை போடுறதுக்கு பதிலாக, இல்லைங்க நான் பாத்ரூம் போயிருந்தேன், என்னுடைய ஆயுதத்தைலாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கலவரக்காரர்கள், சீனாவிலிருந்து வந்த நம்மோட போர் புரிய வந்தவர்கள் எங்களுடைய ஆயுதங்களை களவாண்டு விட்டார்கள், அப்போது நாங்கள் எப்படி போரிட முடியும், எங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா வந்து ஆயுதங்கள் கொடுங்க, நம்மளோட போரிட வந்தவங்க எங்களோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இராணுவமும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறையும் நாளைக்கு கேட்டுச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியில. அப்போது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் களவாண்டுட்டாங்க அப்படின்னு, கலவரக்காரர் களவாண்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் உங்களுடைய காவல்துறை ஏப்ரல் மாதம் கூட நீங்கள் போகலை, ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் மே மாதம் 30ஆம் தேதியும் அமித்ஷா நேரடியாக போனார், இங்கே அவராவது போனார் அப்படிங்கிற மாதிரி தான் 2 நாள் மட்டும் போயிட்டு வந்தார். 2 நாள் போய் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் எப்படி கலவரத்தை டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை அவர் செஞ்சுருக்காருன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. அப்போது இந்த 2 நாள் போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய கலவரக்காரர்கள்ட்ட இருந்து எப்போ அவருடைய ஆயுதங்கள்லாம் திருப்பி கொடுத்துருங்க, போலீஸார் வந்து உங்களை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், உங்களை வந்து கண்ணீர் புகை குண்டுலாம் வச்சு சுடணும், பாதுகாப்புக்காக உங்களையே சுட வேண்டியது இருக்கும், அதனால் கலவரக்காரர்களே நீங்கள் வந்து ஆயுதங்களெல்லாம் கொடுத்துருங்கன்னு உங்களுடைய கலவரக்காரர்கள்ட்ட போய் நீங்கள் சொல்லலாம்ல, அதையாவது செஞ்சுட்டு வந்திருக்கலாம்ல, இதைத்தானே மக்கள் விரும்புகிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நாடாளுமன்றத்தில் தலையை சுரிஞ்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு ஐயையோ என்ன பேச போகிறாங்களோன்னு தெரியாமல், அதுவும் ராகுல்லாம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அமித்ஷாவுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி லீவு, நான் வரல அப்படின்னு, அவங்க வரலன்னு அமித்ஷா வரலன்னு சொன்னால் நிர்மலா சீதாராமன் ஆளக்கானா ஸ்கிரிப்டு எழுதலைங்க, நாளைக்கு வர்றேன் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் லீவு, ஸ்மிருதி ராணி மட்டுமே ஒற்றையாளாக நின்று குரல் கொடுத்தார்கள், அதை யாரும் மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு பாவம் அவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும் அவங்க அந்த அறிவை எந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ராகுல் காந்தி பேசும்போது வந்து எங்களுக்கு அப்படின்னு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார், அதுவும் கடைசியில் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க, ஏங்க அவர் ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. நம்ம பக்கம் நெட்டிசன்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா, வயசான கிழவிக்கு போய் யாராவது ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு, அதுவும் உங்களுக்கெல்லாம் ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்னு வந்து ஸ்மிருதி ராணியை ஒரு வயதான கிழவியாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். நெட்டிசன்கள் சொல்லக்கூடிய புகார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இன்னமும் ஸ்மிருதி ராணிக்கு நடிகையாகக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க மக்கள். ஏன் அப்படின்னா அவரை ஏற்கனவே நடிகையாக பார்த்து ரசித்தவர்கள் ஏராளமான பேர். அப்படிப்பட்ட வேலை ஸ்மிருதி ராணி மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை உண்டு. ஏன் அப்படின்னா அவர் இந்த நாட்டினுடைய அமைச்சர். அதனால் இப்படி நாடாளுமன்றத்தில் கடந்த மழைக்கால கூட்டத்தொடர் மாதிரியான ஒரு அவமானகரமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இந்தியாவில் கொண்டு வர்றாங்கன்னா இதுவரைக்கும் 30 தடவை கொண்டு வந்திருக்காங்க. 30 தடவை இந்தியாவில் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 27 தடவை நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டு வந்து அது அரசுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்படி அரசுக்கு சாதகமாக அமைந்தாலும் கூட இப்போ மோடிக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி மோடி பேசியிருக்காரு 2 மணி நேரம் மாதிரி, அப்படிலாம் யாரும் பேசலை. தாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தெரிஞ்சால 27 தடவை நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வெற்றிகரமாக ஆளுங்கட்சிக்கு அமைந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் இந்திய மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால எதிர்கட்சியில் இருக்கிறவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்ததும் நியாயம் அப்படிங்கிறதுனால, அவங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிறதுனால அதுக்கு மரியாதை கொடுத்து என்னுடைய வாக்காளர்கள் கொடுத்த அந்த ஓட்டுக்கு மதிப்பளித்து அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதற்கான பதிலை சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா என்ன? கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலையே. அவையில் அத்தனை பேர் காங்கிரஸார் இருக்கும்போது 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸார் உட்கார்ந்துருக்காங்க, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நபர்களாக உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒற்றை கேள்வி, மணிப்பூரில் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை எப்போ தடுத்து நிப்பாட்ட போகிறீங்கிற ஒரே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு வர்றதில்லை ஆப்சண்ட்டு, ஸ்கூல் பிள்ளை மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்க ஓம் பிர்லாட்டை. அப்போ அப்படிப்பட்ட நீங்கள் அவைக்குள்ளே வரும்போது கூணி குறுகி வெக்கப்பட்டு, நான் இம்பட்டு நாள் வந்து வயிற்று வழினால் வீட்டுக்குள்ளே உக்காந்துருந்தேன், குஜராத்துக்கு போயிருந்தேன்,
ராஜஸ்தானில் நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்கு போயிருந்தேன். மத்திய பிரதேசத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார், பாஜகவில் முதலமைச்சராக இருக்காரு, அங்கே எப்படி போய் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை பண்ணுறதுக்கு, எப்படி அங்கே எப்படி வித்தியாசமான அளவில் நாட்டுக்கு குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய வேலையை செய்ய போயிருந்தேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல வேண்டியதானே. இப்போ இதெல்லாம் விட்டுவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கெத்தாக வந்து 56 இன்ச் மார்பளவ காட்டிக்கிட்டு நிற்கிறீங்களே, எந்த தைரியத்தில் நீங்கள் வந்து நிற்கிறீங்க? மக்கள் சமூக ஊடகங்களில் உங்களை பார்த்து பெருமைப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரையாக நம்ம தேர்ந்தெடுத்தோம், அடுத்து எலெக்ஷன் வரட்டும், என்னுடைய ஆள்காட்டி விரலை நான் தயாராக வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க மக்கள். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அது ஹிட்லராக இருந்தாலும் சரி, முசோலினியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே காணாமல் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட வரலாறுகள் தான் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, உலக வரலாறுக்கும் அதுதான். உங்ககிட்டலாம் இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. மணிப்பூரில் 9 வயது சிறுமி அப்படி போர்டை எடுத்து காமிச்சு, ஐயா மோடி எங்கே இருக்கீங்க, இங்கே எங்கள் மாநிலத்தில் அமைதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை போர்டை தூக்கி காமிச்ச ஒரே காரணத்துக்காக கலவரக்காரர்களை தூண்டிவிட்டு மோடி அப்படிங்கிற பேரை அந்த பொண்ணு எங்கேயா இருக்கீங்க, உங்களுக்காக தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேட்ட அந்த குழந்தைய கலவரக்காரர்கள் தலையிலேயே அடித்து மூளையை வெளியில் எடுத்து கொலை பண்ணாங்க. இந்த காட்சியெலாம் இன்னமும் சமூக ஊடகங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து கூட அந்த ஏழைத்தாயின் மகனுக்கு இறக்கம் வரலையா அப்படிங்கிற கேள்வி. உங்ககிட்டலாம் இறக்கத்தையே எதிர்பார்க்க முடியாது, உங்களையெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க. ஆனால் மக்கள் எங்கே தீர்மானிக்கிறது? என்னைய நான் தான் முடியாட்சி தான், இது குடியாட்சி கிடையாது அப்படின்னு மறுபடியும் மோடி நிரூபிக்கக்கூடிய வகையில் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சன் சௌத்ரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. மக்களவையில் இல்லை இல்லை, மாநிலங்களவையில் ஒரு மசோதா ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு. என்ன மசோதா தெரியுமா? நாங்கள் தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்போம், தேர்தல் அதிகாரிகளையும் நாங்கள் தான் நியமனம் பண்ணுவோம், அதற்காக சட்ட திருத்தம் ஒன்று மசோதா ஒன்று மாநிலங்களவையில் பாஸ் ஆகியிருக்கு. எவ்வளோ ஒரு வக்கிரமான ஒரு செயல். நான் இப்படி தான் இருப்பேன், எப்படி நம்ம இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர் தொடர்ந்து வந்து பாஜக செய்யக்கூடிய அத்துமீறல்களையும் மணிப்பூர் விவகாரத்தையும் உச்சநீதிமன்றமே தலையிட்டு நல்லதொரு நடவடிக்கை எடுக்கும், ஜனநாயகத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் விடுத்த அறைகூவல், அதை செயல்படுத்துவதற்கு சந்திரசூட் அவர்கள் எடுத்த முயற்சி, அவரெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நல்ல மனுஷன். அவர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால தத்தெடுத்து குழந்தையை வளர்த்து இன்றைக்கி வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்லதொரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனுஷன், ரொம்ப மனிதாபிமானியவர். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு அரசு அதிகாரி தான் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலும் அவர் தராசு மாதிரி நீதிமன்றத்தில் எதுக்காக போய் போஸ்டிங்கில் உட்காந்துருந்தோமோ அந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இடையில உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்திருந்தது. இந்தியாவினுடைய அரசியல் சாசன அமர்வு அதை விசாரணை பண்ணாங்க. இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளை நியமனம் செய்யக்கூடிய பொறுப்பு வந்து ஜனாதிபதி கிட்ட தான் இருக்குது. ஆனால் பிரதமர், அதற்கு பிறகு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி, அதற்கு பிறகு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த குழு தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையரை முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தோட இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையருடைய போஸ்டிங் வந்து நிறைவடைய போகுது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மையமாக வச்சு அவங்க அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து சட்டம் எப்போ செயலாகுதோ, மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் செயலாம், அது வரைக்கும் இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு அமலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத நல்லா நாடுக்கே தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைமை நீதிபதி தனக்கு எதிராகத்தான் செயல்படுவார், அவர் அநீதிக்கு ஆதரவானர் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தலைமை நீதிபதியே கழட்டி விட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். அந்த மசோதா தாக்கல் பண்ணப்பட்டதனோட நோக்கமே பிரதமருடைய கேபினெட் அமைச்சர் ஒருத்தர், அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் ஒருத்தவங்க, அப்போது 3 பேர் தான் அந்த இடத்துல வந்து அந்த குழுவில் இருக்க முடியும். இந்த 3 பேருமே பாஜகவில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் தான். அப்போ மீதி இருக்கக்கூடியது காங்கிரஸில் இருக்கக்கூடிய 1 நபர். அப்போ மெஜாரிட்டி யார்? இப்போ இவங்க சொல்லக்கூடியவங்க தான் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக உட்கார முடியும். இப்படிப்பட்ட
இதே இதில் தலைமை நீதிபதியும் அவரில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா 2:2 அப்படிங்கும் போது 3:1 அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோவுக்கு மாறிடும். இதை மோடி விரும்பாமல் தனக்கு எது தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாநிலங்களவையில் பாஸ் பண்ணி இன்றைக்கி அந்த மசோதாவையும் நிறைவேற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கார். அப்போது இனிமேல் தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடக்காவிட்டாலும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாயிரும். அரசியல் சாசனம் அப்படிங்கிறது மோடி என்ன சொல்கிறாரோ அதுதான் அடுத்து எழுதப்படக்கூடிய நிகழ்வாக மாறும். இனிமேல் இந்தியாவில் தேர்தலே நடக்காது. மக்களாட்சி அப்படிங்கிற மாண்பு அப்படிங்கிறது குலைக்கப்படும். அடுத்தடுத்து அரசியல் சாசனங்களும் திருத்தப்படும். இந்தியாவில் இதுவரைக்கும் எத்தனை தடவை அரசியல் சாசனத்தை திருத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல. சட்ட விதிகளை எத்தனை தடவை மாற்றினாங்கன்னு தெரியல. ஆனால் இனிமேல் ஒரு தடவை மாறப்போது அந்த மாற்றம் அப்படிங்கிறது தேர்தலே இனிமேல் இந்தியாவுக்கு இருக்காது, நான் தான் சாகுற வரைக்கும் நிரந்தர பிரதமர் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, எல்லாருக்குமே 1-1-1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாம் இழிச்ச வாகனம் ஆக்குறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே பிரதமர் நரேந்திர மோடி சிரிச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார், விஷம் ஒன்று கொடுக்குறேன் சாப்பிடு அப்படிம்பார். விஷம் ஒன்று கொடுத்துற சாப்பிடுவா, நான் எப்படிங்க விஷம் சாப்பிட முடியும் அப்படின்னு. இல்லை நீ சாப்பிடு, உனக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லி கொடுப்பார். சரி நல்லது சொல்கிறாரு, ஆனால் இது விஷமாச்சேங்க அப்படின்னு சொல்லலாம். நான் கொடுக்குறேன் நம்பி சாப்பிடு அப்படின்பா. அது மாதிரி நம்மளும் நம்பி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தொண்டை கிண்டை கவ்வி நம்ம வடிவேறு மாதிரி, ஏடா தொண்டை கவ்வுது அப்படின்னு. ஏண்டா நான் தான் சொல்கிறேன் விஷம் வந்து இது விஷம்டா அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன், அதை போய் குடிச்சிக்கிற முட்டா இல்லை அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி. அப்போது நம்ம சாக போகிறோம், நம்ம வந்து நமக்கு தான் தெரியும் அதோடய வழி வேதனை. ஏண்டா உன்னை நம்பி தானா சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், உனக்கு எங்கடா போச்சு புத்தி, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மோடி அப்படிங்கிற அந்த நபர் கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா மோடியினுடைய அந்த வார்த்தைகள் தான் விஷமத்தனமான வார்த்தைகள். அந்த விஷம் கலந்த அந்த வார்த்தைகளை நம்ப வேணாம். ஒரு நாகப்பாம்பு இருக்குது அப்படின்னா அது நல்லது தான் செய்யும் அப்படிங்கிறத யாராலையும் நம்ப முடியாது. பாம்பு அப்படிங்கிற வார்த்தையை கார்கே அவர்கள் கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தின் போதே பயன்படுத்தினார். அந்த இடத்த இப்போ நம்ம நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ பாம்புகிட்டேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா விஷம்தான் கிடைக்கும். அப்போ கார்கே குறிப்பிட்ட அந்த பாம்பு அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்கள், அந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்கக்கூடிய விஷத்தை யாரும் நம்பிட வேண்டாம், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஜாலங்களை யாரும் நம்பிட வேண்டான்னு காங்கிரஸார் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல நம்மளும் பிரகடனப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியாவின் குடிமக்களின் சார்பாகவும் இந்திய குடிமக்கள் ஆகிய என்னுடைய சகோதர சகோதரிகள் சார்பாகவும் உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம், நம்முடைய சகோதரிகள் ரெண்டு பேரை மணிப்பூரில் நிர்வாணமாக கூட்டி வந்தாங்க. மூணாவதாக ஒரு லேடி வந்து 6 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் செய்தித்தாள்களை படித்தோம். இப்படி தொடர்ந்து மணிப்பூரில் நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள், அங்கே இன்டர்நெட் சேவை மறுபடியும் தடைப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் ரெண்டாக பிரிந்து தனி ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி 17 மணி நேரம் யாருக்காக உழைக்கிறாருன்னு தெரியல. அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் உழைக்கக்கூடிய அவரை தூக்கி எரிஞ்சிட்டு புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சு. வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருங்க. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.